alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 23-30. இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் பன்னிரு குலத்தவருக்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த அருமையான இறை சிந்தனையினுடைய நேரத்திலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நேற்றைய தினத்திலே மிக சுருகமாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினீங்க. கேசி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமில் ஒரு சின்ன சேஞ்ச். ஏன்னா நிறைய பேர் வேலை நிமித்தமாக, தங்களுடைய பணிகள் நிமித்தமாக வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் திருப்பலி ரொம்ப லென்த்தியாக போக வேண்டாம், கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பலருடைய நன்மைக்காக இயேசு நமக்காக உயிர் கொடுத்ததை போல் நம்மளை என்ன செய்கிறோம், இதை வந்து ஒரு சின்ன ஒரு ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிறோம் ப்ரோக்ராமில். அதனால் அந்த செய்தியை வந்து நம்ம வேறு ஒரு பெயரில் வெளியில் கொடுக்குறோம். அதுதான் மற்றபடி ஃபாதர் ஆல்பர்ட்டுக்கு கொரோனா வந்துருச்சு போல இருக்குது, அதனால தான் குறைச்சி பேசிட்டாருன்னு அங்கே ஊரில் பேசிக்கிற மாதிரி எனக்கு செய்தி கேட்குது. அதனால் சாமியாருக்கு இன்னும் கொரோனா வரல, நல்லா தான் இருக்கிறார். ஆண்டவர் எங்களை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார். அதனால் நீங்கள் அப்படியெல்லாம் பயப்பட வேண்டாம். ஒரு குடும்பத்தினர் வந்து அழுதுட்டாங்க, என்னோட வாய்ஸ் மெசேஜ் அழுதெல்லாம் போட்டிருந்தாங்க, மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இதை நம்ம இறை திட்டத்திற்காகத்தான் இதெல்லாம் செய்கிறோம். அதனால் எல்லாரும் ஆண்டவருடைய அந்த இறை வார்த்தையை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக, எங்களுடைய நலனுக்காக அப்படிங்கிறத விட இன்னும் அதிகமான பேர் இந்த மோடில் கொடுத்தா கேட்பாங்க இறை வார்த்தையை. அந்த நல்ல உள்ளத்தோடு தான் இந்த காரியத்தை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் கூட நல்ல உள்ளம் படைத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு இறை செய்தியை கொடுக்குறார். ஒரு விஷயம், நான் இன்றைக்கி நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தாங்க, ஏன் ஃபாதர் இந்த இறை வசனத்தை பூசையை நீங்கள் குறைச்சிட்டீங்க, வார்த்தையை குறைச்சிட்டீங்க. அவங்கக்கிட்டலாம் நான் பார்த்து பொறாமப்பட்ட ஒரு விஷயம் உண்டு. என்ன தெரியுங்களா, அவங்க கடவுளுக்குள்ள செல்வர்களாக இருக்கிறாங்க. அவங்க பணத்தை குறித்து கவலைப்படுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து கவலைப்படுகிற பிள்ளைகளை பார்க்கிற போது நாங்கள் பெருமை அடைகிறோம். உங்களை குறித்து நாங்கள் பெருமை அடைகிறோம். அதாவது ஊரில் மழையெல்லாம் பெய்யும்போது சொல்லுவாங்க, ஊருக்குள்ளே நல்லவன் 4 பேர் இருக்கிறான்டா, அதனால தான்டா ஊரில் மழை பெய்யுதுன்னுவாங்க. இன்றைக்கி நம்ம கூட நம்முடைய திருச்சபைகள் உயிரோடு இருப்பதற்கு காரணம் இந்த திருச்சபைக்குள்ள 4 நல்லவர்கள் இருக்கிறதுனால தான். அந்த நல்லவர்களை கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. ஆகவே இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் ஆண்டவரும் செல்வத்தை குறித்து பேசுகிறார். செல்வம், செல்வம்னா என்ன, பணக்காரன்னா என்ன, ஏழைன்னா என்ன,
ஒரு டெஃபினிஷன், அதை குறித்தும் ஒரு விளக்கம் நமக்கு கொடுக்கப்படுகிறார். இன்னைக்கு நாளில் பாருங்க, மத்தேயு 19:23 சொல்லப்படுகிறது, இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா சொல்லலை, உறுதியாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன்லாம் சொல்லியிருக்கிறார். அதுக்கு வந்து உதாரணம்லாம் கொடுத்துருக்கிறார். ஒரு ஊசி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஊசியின் காதில் கூட ஒட்டகம், ஊசி இருக்குல்ல, ஊசியில் நூலே போகாது, அதனுடைய காதில் ஒட்டகமே போயிடும், ஆனால் அந்த பணக்காரன் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நான் உட்காந்து யோசித்தேன், இந்த செல்வர் அப்படின்னா யார்? செல்வர் பணக்காரங்கன்னு சொல்கிறோம், அதை செல்வர்னு சொல்கிறோம். இந்த செல்வர் யார் அப்படின்னா, ஆண்டவரின் வழியை மறந்து செல்வத்தின் பக்கமாக செல்வர். ஆண்டவரின் வழியை மறந்து, ஆண்டவருடைய வழியை விட்டுட்டு செல்வம் எங்கே இருக்குதோ அந்த பக்கமாக யாரெல்லாம் செல்வரோ அவங்க தான் செல்வர். அதனால தான் அவங்களுக்கு பேர் செல்வர்னு வந்திருக்குமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆண்டவர் மத்தேயு 5:3 சொல்கிறாரு பாருங்க, அந்த மலைப்பிரசங்கத்தில் ஒரு ஹிண்ட் கொடுக்கிறார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. இப்போ இந்த இடத்துல ஒரு ரிலேஷன் நம்ம பார்க்குறோம். அதாவது நிறைய நேரம் நினச்சிக்க கூடாது, பணக்காரங்கன்னா உடனே, அதுக்கு தான் நாங்களும் சொல்கிறோம், நிறைய பணம் வச்சுருக்காதீங்க, பணம் வச்சுருந்தா எங்ககிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் உங்களை நீ ஆண்டவர் மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அப்படிலாம் யார்ட்டையும் கொண்டு கொடுத்துடாதீங்க, நிறைய கொடுக்குறதா இருந்தால் எங்ககிட்ட கொடுத்து வைங்க, பத்திரமா கொடுத்துருவோம். ஏழையரின் உள்ளத்தோர் பாருங்கள், மத்தேயு 5:3 சொல்கிறார், ஏழையரின் உள்ளத்தோர். இந்த வார்த்தையை நம்ம ஒரு அடிக்கோடிட்டு பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்க, பணக்காரங்க அப்படின்னு சொல்லும்போது, பணம் படைத்தவர்கள், செல்வர்கள் அப்படின்னு சொல்லுகிற போது, கடவுள் எல்லா செல்வர்களையும் சபிக்கிறாரா அப்படின்னா, அந்த மாதிரி இல்லை. அந்த செல்வராகப்பட்டவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஆண்டவருடைய வழியை திரும்பி கூட பார்க்காம செல்வத்தின் பின்னாடியே போய்கிட்டே இருந்தாங்கனாக்கா அவங்க செல்வர். இப்போலாம் ஒரு வீடியோவிலலாம் வருது, ஒரு 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 வீடியோவில் நான் பார்த்தேன், ஒரு குதிரை வந்து வண்டி இழுத்துட்டு போகுது. அந்த குதிரைக்கு முன்னாடி என்ன கட்டி விட்ருக்காங்கன்னா, ஒரு ஒரு புல்கட்டை கட்டி விட்ருக்குறான். அந்த அந்த புல்கட்டை ஆடிக்கிட்டே இருக்குது. அவன் என்ன, அந்த அந்த குதிரை என்ன செய்யுது, அதை எப்படியாவது தின்னறலாம் அப்படின்ட்டு அது வேகமாக போய்கிட்டே இருக்குது. அந்த புல்லுக்கட்டை பிடிக்கிறதுக்கு அது கடைசி வரைக்கும் பிடிக்காது, பிடிக்க முடியாது. இதுதான் இன்னைக்கு செல்வர்களுடைய நிலை, ஏதோ ஒன்று பிடிக்கிறதா நினச்சி நம்ம போய்கிட்டே இருக்கிறோம், அது முடியாதுங்கிறது நமக்கு தெரியல. அதுதான் இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, அந்த பணக்காரனாக இரு, ஆனால் உன் பணத்தை நீ எதற்காக பயன்படுத்துகிற? நீங்கள் கடவுள் ஒரு செல்வத்தை ஒருத்தர் கொடுக்குறாருன்னா, அந்த செல்வத்தை கொண்டு அவர் என்ன செய்கிறார், அதை ரெண்டாக்கு, ரெண்டை நாலாக்கு, நாலை 16 இப்படி போகிறது, மல்டிப்ளிகேஷனில் போயிட்டு இருக்கிறது, அதுதான் உன்னுடைய பணியாக. நிறைய பேர் ஓடுறாங்க, உழைக்கிறாங்க, நிறைய சேர்த்து வைக்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியல. அவங்க அதை வச்சு என்ன செய்கிறாங்க, பிள்ளைகளை பெரிய படிப்பு படிக்க வைக்கிறாங்க, கடைசியில் பிள்ளைகள் எல்லாம் அந்த தாய் தந்தையை கூட பார்க்க முடியாத நிலையில் கிடப்பதை நம்ம பார்க்குறோம். நிறைய உதாரணங்கள் உண்டு, நிறைய உதாரணங்கள். ஒரு மகன் வந்து தகப்பனார் அடிக்கிறான், அவர் ஓடுறாரு நியாயம் கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவர் யார் அப்படின்னு பார்க்குறபோது, அங்கே பார்த்தீங்கன்னாக்க, நல்லா படிக்க வச்சு சம்பாதிக்க வச்சு நல்ல ஒரு அடையாளம் கொடுத்த ஒரு நபர், மகனுக்கு எல்லாம் செலவு பண்ணாங்க, ஆனால் எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்க மறந்துட்டாங்க. அதுதான் வித்தியாசம். அப்போது இந்த செல்வர்கள் அப்படிங்கிறவங்க தன்னுடைய செல்வத்தை கொண்டு எதை செய்தார்கள்? அப்போ அந்த ஏழையரின் உள்ளத்தோர், நீ செல்வனாக இரு, ஆனால் உன்னுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், ஏழையரின் உள்ளத்தர ஒராக இருக்கணும். ஏழையரின் உள்ளத்தோர்னா என்ன, அடுத்தவர்களுக்கு இறங்கக்கூடிய கடவுளுடைய திட்டம் என்ன, எதற்காக கடவுள் திடீர்னு நம்ம கையில் உள்ள காசு போடுறாரு, நம்ம யோசிக்கணும், எல்லாரும் யோசிக்கணும். கடவுள் திடீர்னு ஒரு ஆவிக்குரிய கொடையை கொடுக்குறாருன்னா எதுக்கு கொடுக்குறாரு யோசிக்கணும். அதுதான் இந்த பொருள் ஆசீர்வாதத்திலையும் ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிற ஒரு காரியம், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பணம் கொடுக்குறாரு கடவுள்? அப்போ நான் வந்து 5 ரூபாய்க்கு கொடுக்குற காப்பியை, 10 ரூபாய்க்கு கொடுக்குற காப்பியை போய் ஒரு பெரிய ஹோட்டலில் 100 ரூபாய்க்கு நான் குடித்து மகிழ்ச்சியாக இருந்து என்னுடைய ஸ்டேட்டஸை நான் உயர்த்தி காட்டிக்கொள்வதற்காகவா? இல்லை, கடவுளுக்கு அதுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஒருவனுக்கு அறிவை நிறையா கொடுக்குறாரு, ஒருவனுக்கு அறிவை கம்மியாக கொடுக்குறாரு. ஏன் அவனுக்கு அறிவு அதிகமாக இருக்கிறது? ஆண்டவருடைய மகிமைக்காக. ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, கொய்யாப்பழம் சின்னதாக இருக்குது, தேங்காய் தான் பெருசாக இருக்குது, காரணம் இருக்கிறது. கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நம்ம உடனே நினைத்து கொள்ளக்கூடாது, இது பெருசு இது சிறுசு, எல்லாரும் கடவுளுடைய பார்வையில் ஒன்றாக இருக்கிறோம். எசேக்கியேல் 28 ஆண்டவர் அன்னைக்கு வாசிக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த தீர் நகரின் மன்னனுக்கு சொல்கிறாரு பார்த்தீங்களா, உன் இதயத்தில் செருக்கில் நீ என்ன சொல்ற, நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்கிறாய், ஆனால் நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக
என்னிடனும் நீ கடவுள் அல்ல மனுஷன்தான். நிறைய நேரம் நம்ம அந்த பணத்தின் பெருமை உயர உயர நம்ம நினைக்கிறாங்க, என் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐ கேன் டூ எனி திங் வித் திஸ் மணி. அதான் சொல்லுவாங்க இல்லையா, பணம் பத்தும் செய்யும்னுவாங்க. பணம் பத்தும் செய்யும், ஆனால் இன்னைக்கு நம்ம உதாரணங்களுக்கு தெரியுது, இன்னைக்கு கொரோனா வந்து 10 இல்லை, அது 11 செஞ்சுட்டு போயிடுது. அதனால் இந்த 10 பணம் வச்சிருக்கிறவங்க கூட ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் எல்லாவற்றிற்கும் மேலே கடவுளுடைய செயல் இருக்குது அப்படிங்கிறத கடவுள் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் என்ன விரும்புகிறார், பணம் வைத்திருக்கிறவங்களெல்லாம் சாடுறாருன்னு இல்லை, பணம் வைத்திருக்க வைத்திருக்கொள்ளுங்க, பணக்காரராக இருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளத்தில் உயர்ந்தவனாயிரு. நீ ஏழையாக இருக்கிறேன்னு கீழே மண்ணுக்குள்ளே போயிடாத, ஏழையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ கீழே, உன் உள்ளத்தில் நீ உயர்ந்தவனாயிரு. ஆண்டவர் அதுதான் விரும்புகிறாரு. ஆண்டவர் லூக்கா நற்செய்தியில் அழகாக 12வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்க, ஒரு பெரிய பணக்காரன் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, உள்ளத்தில் அவன் என்ன செய்கிறான், உள்ளத்தில் சிந்திக்கிறான். 19வது இறைவசனம் என்ன சொல்லுது, அவன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். என்ன சொல்லி கொண்டான் பாருங்க, ஒன்று செய்வேன், களஞ்சியங்களை எடுத்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியத்தை பொருளையும் சேர்த்து வைப்பேன், என் நெஞ்சமே உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என்று சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். அவன் சொல்ற வார்த்தையெல்லாம் பாருங்களேன், ஃபார் மீ, எவ்ரி திங் இஸ் ஃபார் மீ. எப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய ஐஸ்வர்யங்கள் ஆசீர்வாதங்களை எனக்குத்தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிறானோ, அப்பவே அவன் தன்னை கடவுளுக்கு இணையாக ஆக்கி கொள்கிறான். அந்த எண்ணத்தை கடவுள் என்ன செய்கிறார், தரமட்டமாகிடுவார். அதுக்கு முன்னாடி நம்ம உணர்ந்து கொள்ளணும். சாலமனை குறித்து கூட நம்ம பெருமையாக பேசுகிறோம், சாலமன் ஞானத்தின் அதிபதி, அவர் ஞானத்தை கேட்டார், கடவுள் கொடுத்தார். ஆனால் அதே சாலமன் தன்னுடைய அறிவினுடைய நிலையை அவர் சரியாக பயன்படுத்தாத நேரத்தில் அந்த இஸ்ரவேல் தேசம் இரண்டாய் உடைந்தது கூட அவருடைய காலத்தில் தான். ஏன்னா அவர்கிட்ட பொருள் இருந்தது, பெருமை இருந்தது, எல்லாமே இருந்தது. அவர் என்ன செய்துட்டார், தன்னுடைய முடிவுகளை அவர் தானாக எடுக்க ஆரம்பிச்சிட்டார். நிறைய பெண்களை அவர் திருமணம் செய்து கொண்டார். அப்போ என்ன செய்துட்டார், அந்த பெண்கள் கொண்டு வரக்கூடிய தெய்வ நம்பிக்கையாளர்கள், அவர்கள் நம்பிக்கையின்படி கொண்டு வந்த தெய்வங்களை எல்லாம் அவங்க வைத்து கொள்வதற்கு தொழுகை மேடுகளை அமைத்து தருவதற்கு உத்தரவிட்டுட்டார். அங்கங்கே அவங்கவுங்க கோயிலை கட்டிக்கிட்டாங்க. பாருங்க, கடவுளை திருப்திப்படுத்தின மனுஷன் மனிதர்களை திருப்திப்படுத்துறதுக்கு திரும்பிட்டார். அதனால தான் இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிளந்தது. பாருங்க, இரண்டாக உடைஞ்சது இந்த சாலமன் காலத்தில் தான். அவருக்கு தான் ஞானம் நிறையா இருந்துச்சே, தாவீதுக்கு அவரதோட கம்மியாக தானே இருந்துச்சு, அவர் ஒன்றா வச்சு ஆண்டுக்கிட்டு இருந்தார். இந்த ஞானத்தோடு இருந்த மனுஷனுடைய காலத்தில் அவரால் ஜெயிக்க முடியல. அதுதான் வேதத்தில் முதல் வாசகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் அழகை வச்சு, நீ உன் அறிவை வச்சு என்ன நடக்கும், அங்கே உன்னை அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, உன்னை கிழிக்கணும்னு கத்தியோடு வந்துட்டானா உன்னை கிழிச்சிருவான். அதுதான் முதல் வாசகம். அப்போது ஆண்டவருடைய திட்டங்கள் எல்லாம் பல வேளைகளில் நமக்கு முன்பாக ஜெயிச்சிரும், நாம தோத்துருவோம். நாம என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய திட்டத்தின்படியா நிக்கிற போது ஆண்டவர் நம்மளை கை தூக்கி விடுறாரு. என் அன்பு பிள்ளைகளே, இந்த அருமையான வேலையில ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை நம்ம மீண்டும் மீண்டுமா சிந்தித்து பார்க்கணும். அந்த பணக்காரனை பார்த்து சொல்றாரு, அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்து விடும். ஸோ இந்த காரியத்தெல்லாம் நம்ம பைபிள்ல நிறைய பார்க்குறோம், நிறைய சொல்லப்படுகிறது. நாம எப்படி உணர்கிறோம், இதை சிந்திக்கணும். நம்மளுடைய செல்வம் என்கிற ஒரு காரியம் வந்து கடவுளுக்கு எதிரான, கடவுளுக்கு விரும்பாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனாலும் கடவுள் கொடுக்கிறார். எதற்காகனா, அதுக்கு ஒரு திட்டம் வைத்து கொடுக்கிறார். அந்த திட்டத்தை அறிந்து செயல்பட வேண்டும். ஒரு சிலர் என்னிடத்துல வருகிற போது அவங்க பணம் கொடுப்பாங்க, கோயிலுக்காக கொடுப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்வார், வாங்காத அப்படின்வார். சொல்லுகிற போது நான் ஒபே பண்ணுவேன். நான் ஏதோ காரணம் இல்லை, நாங்கள் அப்புறம் இல்லை, இப்போ வேண்டாம், அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம், அந்த பணத்தை வந்து நான் வாங்க மறுத்துருவேன். ஏன்னா கடவுள் சொல்லுவார், அவன் கையில் வாங்காத, அவன் வீட்டில் சாப்பிடாத, கடவுள் சொல்லி கொடுப்பார் நமக்கு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் அவர்கள் எந்த மனநிலையோடு வருகிறார்கள், எந்த மனநிலையோடு கொடுக்கிறார்கள் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் நம்ம எளிய உள்ளத்தோராக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏழையனின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். அப்போ நீ பணம் படைத்த மனுஷனாக இருந்தாலும் நீ தாழ்ச்சியுள்ள பிள்ளையாக இருக்கணும். நிறைய பணக்காரர்கள் செல்வர்களை எங்களுக்கு தெரியும், அவர்கள் ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்ச்சியோடு இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். அவர்கள் எதையுமே காட்டிக்கொள்ளாமல் ஆண்டவருக்கு முன்னாடி அவங்க தாழ்ந்து கிடக்கிற அடையாளங்கள், அவங்கள கடவுள் மேலும் மேலும் உயர்த்திட்டே இருப்பார். ஏன் தெரியுமா, அவர்கள் பொறுப்பாக இருக்கிறார்கள் ஆண்டவருடைய இந்த காரியத்தில். ஆகவே நாமளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தில் பொறுப்பாக இருக்கிற போது ஆண்டவர் இன்னும் நமக்கு நிறைவு கொடுப்பார், சரியானதை செய்ய வைப்பார். ஒருத்தர் வந்து எங்கிட்ட புலம்புனார், ஒரு தவறான மனிதர்கிட்ட போய் காசை கொடுத்துட்டார்.
எதுக்கு கொடுத்தாருன்னா, அது ஒரு ஆலயம் சம்மந்தப்பட்ட காரியத்தை மேம்படுத்தி செய்வதற்காக கொடுத்துட்டார். அந்த பணம் எல்லாம் வீணாக போயிடுச்சு, அந்த காரியத்துக்கு உள்ள போகல. அப்போது அந்த மனிதர் சந்தித்து மனம் உடைந்து சொன்னார், இப்படியா போயிடுச்சு, இது மாதிரி நான் எதிர்பார்க்கலை. பாருங்க, அவர்கள் கடவுளுக்கு முன்னாடி அந்த பெருமையை வைத்து கொண்டு செய்த முற்பட்டதுனால அவர்கள் பணம் விரயமாகி போகுமே ஒழிய கடவுளுடைய மகிமைக்கான அடையாளமாய் அது பயன்படுத்தப்பட முடியாது. அதனால தான் சொல்லுகிறோம், நம்ம தாழ்ச்சியோடு சிந்திக்கணும். ஒரு ஏழையின் உள்ளத்தோராக இருந்து நம்ம சிந்திக்கிற போது கடவுள் நம்மளை மேம்படுத்துவார். மத்தேயு 6:24 ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்றாரு, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. யூ கேனாட் சர்வ் காட் அண்ட் மேமன். உலக பொருட்களுக்குள்ள நம்ம நிற்கிறோம், ஆண்டவர் அதை கொடுக்கிறாருன்னா அந்த திட்டம் என்னன்னு அறிஞ்சு அந்த திட்டத்திற்கு அதை பயன்படுத்தணும். நம்ம ஆண்டவர் அதற்குத்தான் நமக்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுக்கிறார். ஆகவே இந்த நாளில் சிந்தித்து பார்ப்போம், ஆண்டவர் எந்த ஆசீர்வாதங்களால நம்மை நிரப்பி இருக்கிறார். ஒருவேளை நம்ம ஏழையா கடவுள் படைச்சிருக்கிறாரா, அது கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம அப்படியாக இருக்கணும், அதுக்காக நம்ம நியாயப்படுத்தலை, இவர் ஏழையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. கடவுள் உனக்குரிய பங்கை கொடுக்காமல் போக மாட்டார், உனக்குரிய உணவை கொடுக்காமல் போக மாட்டார். உன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் நிறைவாய் செய்வார். நம்ம வந்து அப்படியே பிச்சைக்காரனா இருக்கணுங்கிறது கடவுளுடைய திட்டம் அல்ல. ஆனால் நம்ம அந்த நேரத்தில் கூட கரம் உயர்த்துகிற போது நமக்குரிய ஆசீர்வாதங்கள் அவர் கொடுக்கிறார். ஆனால் நமக்குரிய ஆசீர்வாதங்கள் அதிகமாக வருகிற போது அந்த ஆசீர்வாதத்திற்குரிய அடையாளங்கள் வேறாக இருக்கிறது. அதை அறிந்து செயல்பட ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளினுடைய இறை சிந்தனையை கேட்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களை மீண்டுமாய் பரிசோதித்து பாருங்கள், எந்தெந்த நிலையில் நீங்கள் செல்வராய் இருக்கிறீங்க? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிற காரியத்திலே செல்வராய் இருக்கிறீங்களா, அல்லது உங்களுக்கென்று இந்த பெரிய பணக்காரன் தனக்கென்று வைத்து கொண்டு அவன் பெருமைப்பட்ட அந்த செல்வத்தனத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? சிந்திப்போம். மாற்றத்துக்குள்ள பிள்ளைகளாக நம்ம மாறுகிற போது கடவுள் மகிமை அடைவார். ஆமென்.